வணக்கம் என் நாடார் இரத்த உறவுகளே, இன்றைக்கு ஒரு துக்கமான செய்தி இப்போ தான் என்னுடைய நாலேஜுக்கு வந்தது. திருநெல்வேலி வடக்கு தாளையத்தில் எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி இளைஞர், நம்ம இரத்த உறவை சேர்ந்த நாடார் சமுதாயத்தை சேர்ந்த, ஒரு தொழில் மட்டுமே செய்து வந்த, எந்த குற்ற பின்னணியும் இல்லாத ஒரு நபர், ஒரு அப்பாவி நாடார் சமுதாய இளைஞர் படுகொலை. கிட்டத்தட்ட இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா எவ்வளவோ வலைதளங்களில் எங்களுடைய நாடார் சமுதாயத்தின் மீது மிக தரைக்குறைவான பதிவுகளை, ஒரு கொலை நடந்த சம்பவத்தை வைத்து குறிப்பிட்ட இந்த நாடார் சமுதாயத்தின் மீது மிக மலிவான பதிவுகளை பதிவிட்டு வந்தாங்க. நாங்கள் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருந்தோம். எந்த பிரச்சனையும் வேண்டாம், எந்த வன்முறையும் வேண்டாம் என்று மிக தெளிவாக ஒரு அமைதியான சூழலை விரும்பித்தான் எங்களுடைய பயணம், இந்த சமுதாயத்தினுடைய பயணம் போய்கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பேசியே ஆக வேண்டிய சூழல் வந்தனால தான் இந்த பதிவை நான் பதிவிடுகிறேன். காரணம் கேட்டிங்கன்னா, அந்த ஒரு மாற்று சமுதாயத்தை சேர்ந்த தம்பி முத்துமனோ என்ற ஒருவர் படுகொலை செய்யப்பட்டது. சமீப கால பிரச்சனைக்கு அதுதான் காரணம். அந்த கொலைக்கும் எந்த சமுதாய மோதலோ எந்த சமுதாய பகையோ கண்டிப்பாக கிடையாது. அந்த முத்துமனோ என்கின்ற அந்த நபர் இதற்கு முன்பு பாச்சா மாடசாமி என்ற நபரை கொலை வழக்கில் நேரடியாக தொடர்பு கொண்டனால தான் அது இரு குழுக்களுக்கு நேரடியான பகையை உண்டாக்கியதை தவிர எந்த இரு சமுதாய பிரச்சனையோ அல்ல. இது எல்லாருக்குமே நன்றாக தெரியும். அந்த முத்துமனோ கொலையில் யார் நேரடியாக சம்பந்தப்பட்டாங்கன்னு சொல்லி அவர்கள் மீது வழக்கும் பதிவு செய்தாகிவிட்டது. பிரச்சனைன்னு இருந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்க இந்த அப்பாவி கண்ணனை கொலை செய்த நபர்கள் கொஞ்சம் பொறுமை காத்திருந்து அவர்களுடைய வீரத்தை, அதனுடைய பகையை காத்திருந்தால், எல்லாரும் வரதான் போகிறாங்க, எல்லாரும் இந்த களத்தில் தான் இருக்கிறாங்க. நான் குறிப்பிடுவது இரண்டு சமுதாயத்தை அல்ல, இரண்டு குழுக்களை. இது யாரும், நாங்களும் அவர்களை பற்றி நியாயப்படுத்த முடியாது, அவர்களும் எங்களை பற்றி நியாயப்படுத்த முடியாது. இது ஏதோ தவிர்க்க முடியாமல் இரண்டு குழுக்களுக்கு ஒரு பகை உணர்வு பயணித்து கொண்டே தான் இருக்குது. இதில் எந்த பொதுமக்களுக்கும் எந்த சமுதாய நபர்களுக்கும் யாருக்குமே தொடர்பு கிடையாது. இதை சமுதாய பிரச்சனையை ஆக்கவும் நாங்களும் விரும்பவில்லை. அந்த முத்துமனவால் பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா? இப்போ அதை பற்றி நம்ம யார் நியாயமானவர்கள் என்று சொல்லவில்லை. பாச்சா மாடசாமிக்கும் இதுக்கு முன்னாடி வழக்கு இருக்குது, அவரும் சில கொலை வழக்கில் நேரடியாக தொடர்பு கொண்டுதான். இது ஒரு களம், இது தவிர்க்க முடியாமல் இரண்டு பகை, யாரையுமே நியாயப்படுத்த முடியாது. 50-50 தான், இதை யாரையும் குற்றம் சொல்ல இயலாது. காரணம், இந்த பிரச்சனை நடந்து, ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா உடனே இந்த அப்பாவிகளை குறிவைப்பதே தான் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த குறிப்பிட்ட பகுதிக்குள்ளே இருந்துக்கிட்டு குறிப்பாக ஒரு அந்த சின்ன குழுக்களில் உள்ளவங்க, அந்த சமுதாயத்துக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அந்த சமுதாயத்திற்கும், மாற்று சமுதாயத்துக்கும், நாடார் சமுதாயத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை. ஏதாவது அந்த நபர் கொலை குற்றவாளி வழக்குகளில் பின்னணி உள்ள நபர், அவர் தெரிந்து மோதியிருந்தால் அதன் பின் விளைவுகளை இருசாரரும் அனுபவித்து தான் ஆக வேணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது இரண்டு பேருக்குமே எப்போதுமே பொருந்தும். யாரையும் இங்கே நான் நிரபராதி, நான் குற்றவாளி அல்ல என்று நிரபர் என்று நியாயப்படுத்தவே முடியாது. ஆனால் நாங்கள் எவ்வளவோ பொறுமையாக போனோம். அந்த முத்துமனோ கொலை வழக்கில் பின்னணி, எவ்வளவு குற்ற பின்னணி இருந்ததெல்லாம் அவங்க யோசித்து பார்க்காம, அதனால்தான் அதில் நியாயமாக அந்த சமுதாயத்துக்காக போராடுகிறவர்கள் யாருமே, அந்த தலைவர்கள் அதில் கலந்து கொள்ளவில்லை. அதை ஒரு மிகப்பெரிய ஏதோ ஒரு அப்பாவி கொலை செய்யப்பட்டு விட்டார் என்பதை போல சித்தரிக்கப்பட்டு, அந்த கொலையை, அந்த சடலத்தை வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு வன்மத்தை தூண்டுகிற விதமாக நடந்தது.
இந்தப்பா தம்பி யாரையே வெட்டியிருக்கிறான், அந்த தம்பி இவங்களை வெட்டியிருக்கிறான், அந்த தம்பி இந்த தம்பியை கொன்னவங்க வெளியே வர போகிறாங்க. அது பதிலுக்கு பதில் அவங்க என்ன செய்தாங்களோ அவர் அவரவர் தண்டனையை அவரவர் அனுபவித்து தான் ஆக வேண்டும். இது வேற வழியே கிடையாது. ஆனால் இந்த சின்ன குழுக்கள் குறிப்பிட்ட அந்த நபர்கள் ஏதாவது ஒன்று நடத்திடணும், இந்த கொலைக்கு ஏதாவது ஒரு பதில் செஞ்சிடணுங்கிற ஒரே வன்மத்தோடு சுற்றி சுற்றி அந்த திருநெல்வேலியில் வந்து ஒரு முன்னெல்லாம் பிரச்சனையே இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த எங்களுடைய நேரடி தொடர்பில் இருந்த அதே சமூகத்தை சேர்ந்த இன்றைக்கு எங்களோட தொடர்பில் இருக்காங்க. எந்த பிரச்சனையும் யாருக்கும் கிடையாது. அந்த சமூகத்தை பற்றி ஒரு வார்த்தை கூட எங்கேயுமே யாரையும் எல்லாரையும் சரிக்கு சமமாக நினைக்கின்ற சமுதாயத்தை சேர்ந்தவர் நாங்கள். எந்த சமுதாயத்தையும் குற்றம் சொல்லியது வரைக்கும் வரல. சமுதாய பிரச்சனையே அல்ல. ஆனால் இவங்க எப்படியாவது சமுதாய பிரச்சனையை ஆக்கிட வேண்டும் என்று சொல்லி இந்த குழுக்கள் குறிப்பிட்டு இந்த அப்பாவி மக்களை அப்பாவி இளைஞர்களையே குறிவைத்து குறிவைத்து தாக்குறாங்க. இதில் என்ன நடக்கும்? இந்த கொலை வழக்கில் அங்கே ஒரு அப்பாவி நாலு இளைஞர்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் சேர்ந்தாங்கன்னா அது ஒரு பகைன்னு ஆரம்பிக்கும். ஆகவே இந்த அப்பாவி குழந்தைகளை பலியிடுவதனால் இந்த குறிப்பிட்ட இந்த குரூப்பு என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த மாவட்டத்தை எப்போதுமே ஒரு பதற்றமான சூழ்நிலையிலே வைக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இந்த பதற்றமான சூழ்நிலைகள் வேண்டாம், அந்த மாவட்டத்திற்கு ஒரு அமைதியான சூழல் வேண்டும், எல்லா சமுதாயத்தின் நண்பர்களும் நட்பாக பழகணும் தான், நாங்கள்லாம் வெளியிலேயே இருக்கிறோம், கண்டிப்பாக இருந்தால் தேவையில்லாத இந்த குழுக்களால் பிரச்சனை வரும், வந்து நான் திருப்பி ஒரு மோதலுக்கு அதை வித்திட்டுருங்கிற காரணத்தினால முன்னாடியே தெரிஞ்சு நாங்கள்லாம் வெளியே இருக்கிறோம். ஆனால் இவங்களுக்கு என்னென்னா ஒரு ஹீரோயிசமாக இதை நினச்சிக்கிட்டு அந்த கோழைத்தனமான செயல்கள் இந்த அவங்க யார் பண்ணியிருக்காங்க, யார் வருவாங்கன்னு வெயிட் பண்ணி அதை பண்ண முடியாதா? அதான் தெரியுமே, இது செஞ்சால் என்ன நடக்கும், பின்னாடி என்ன நடக்கும்னு தெரியும். அதெல்லாம் எதிர்பார்த்தானே இருக்கும். எங்கள் நாங்கள் கூட அதுதான், வேறு வழியே கிடையாது. இதில் யாரையும் யாரையும் நியாயப்படுத்தவே முடியாது. நான் முன்னாடி பண்ண, நீ பின்னாடி பண்ணுங்கிற நியாயப்படுத்தவே முடியாது. எல்லாரும் குற்றவாளிகள் தான் இங்கே. ஆனால் இந்த சமூகத்துக்கும் பொதுமக்களுக்கும் பிரச்சனை வருகிற மாதிரி யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாது. நான் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த சமுதாய பிரச்சனையே கிடையாது. இது இந்த இரண்டு சமுதாயங்கள் மட்டும் இல்லாங்க, குறிப்பிட்ட எல்லா சமுதாயமும் முன்னாடி ஒரு நாள் பிரச்சனை இருந்தது உண்மை. ஆனால் இன்றைக்கி எல்லா சமுதாயத்துலேயும் நண்பர்கள் நட்போடு அவரவர் நட்போடு பழகிட்டு வராங்க. ஆனால் குறிப்பிட்ட குழுக்கள் இந்த சமுதாயத்தை எப்படியாவது தூண்டி விட்டுறணும், இந்த சமுதாய மோதலை ஆக்கணுங்கிற ஒரே வன்மத்தோடு இந்த அப்பாவி இளைஞர்களை கொலை செய்வதனால் உங்களுக்கும் அந்த கெட்ட பெயர், ஒரு கோழைத்தனமான செயல்கள், ஒரு சமூகத்தை இன்னொரு சமூகத்தினோட மோதி திருப்பியும் பின்னோடி பின்னோக்கியே நீங்கள் செல்கிற மாதிரி அந்த சமுதாயத்தை உருவாக்கியிருக்கீங்க. நான் மீண்டும் குறிப்பிடுகிறேன், எங்களோடு அதே சமூகத்தை சேர்ந்த தலைவர்கள் இன்று வரைக்கும் மிக நட்பாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் தெளிவானவர்கள். அந்த சமுதாயத்தை முன்னேற்றி கொண்டு போக வேண்டுங்க ஒரே காரணத்தில், அதனால தான் அந்த தம்பி முத்துமனோ கொலையில் வந்து கலந்துகிடலை. நான் அதை நியாயப்படுத்த வரல, யார் யார் கலந்து கொள்கிறாங்கங்கிறது அது அவர்களுடைய சார்ந்த விஷயம். ஆனால் அந்த கொலைக்கு பலியாக இந்த கண்ணன் படுகொலை என்பது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அந்த கொலை குற்றவாளிகள் இன்னும் உள்ளதாக இருக்கிறாங்க. அவர்கள் வந்த பிறகு மாறி மாறி நடக்கும், அது வந்து இயற்கை, இரண்டு பேருக்குமே பொருத்தமானது. அதில் யார் சிக்குவார்கள் யார் மிஞ்சுவார்கள் என்பது அவரவர்கள் கை ஓங்குவதை பொறுத்தது. ஆனால் இந்த கோழைத்தனமான செயல்களை செய்வதனால் யாரும் ஒரு காலமும் அஞ்சிவிட மாட்டார்கள். இந்த 20 வயதுக்கு கீழே உள்ள அந்த இளைஞர்கள் இன்று தவறுதலான வழிகாட்டுதலால் ஒரு சமுதாயத்தின் நட்பை தேவையில்லாமல் பின்னோக்கி கொண்டு சென்று இந்த பதற்றமான சூழ்நிலையை உருவாக்குவதால் யாருக்கு எந்த பயனும் இல்லை, யாரும் எங்கள் அஞ்சிவிட மாட்டார்கள். இந்த கொலை இதோடு நிற்க வேணும். இதனால் இந்த இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நல்ல அதிகாரிகளை கொடுத்து தான் இந்த மாவட்டம் ஒரு அழகான கட்டுப்பாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இன்றைக்கு சட்டங்களை நாங்கள் மதிக்கிறோம், அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் தான் நாங்கள் இருக்கிறோம். இன்றைக்கு சென்னையில் கூட மிக ஒரு நியாயமான ஒரு தலைவர், ஒரு காவல்துறை தலைவர் இன்றைக்கு இருக்கிறாங்க. அதனால் முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. யார் தப்பு செய்கிறாங்களோ கண்டிப்பாக காவல்துறை முன்னோக்கி கவனித்து கொண்டு தான் இருக்கிறது. என் சமுதாய உறவுகளே, இந்த கொலையை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நாடார்கள் அனாதைகள் அல்ல. அப்பாவி இளைஞர்களை பலியிடுவதை இந்த சமூகம் ஒரு காலமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. இது ஒரு சிறு குழுக்களுக்கான பிரச்சனைகளை உறிஞ்சி இந்த சமுதாய பிரச்சனை அல்ல. ஆகவே காவல்துறையினரும் இதில் நியாயமான குற்றவாளிகளை, நான் யார் என்று எனக்கும் தெரியாது, இந்த குற்றவாளிகள் இப்போ யார் என்று எனக்கும் தெரியாது, இருந்தாலும் காவல்துறை இதில் அந்த உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை கொடுத்து இனியும் நெல்லை மாவட்டங்களில் தேவையில்லாத படுகொலைகளோ இல்லை
ஒரு ஜாதி மோதல்களோ வராமல் இருக்க எங்களால் என்ன செய்ய முடியுமோ நாங்கள் தயாராக இருக்கிறோம். கண்டிப்பாக இந்த கொலைக்கு காவல்துறை ஒரு நியாயமான நிலையை கையாள வேண்டும் என்பதே எங்களுடைய வேண்டுகோள். அப்பாவிகள் படுகொலையை ஒரு காலமும் எங்கள் நாடார் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளப்படாது. மிக வன்மையாக இந்த கண்ணன் தம்பி இரத்த உறவு கண்ணன் படுகொலையை நான் மிகவும் வன்மையாக கண்டிக்கிறேன். இந்த கொலையினால் யாரும் பதற்றப்படவோ அச்சப்படவோ வேண்டாம். இது ஒரு சின்ன ஒரு குழுக்களினுடைய கூலிப்படையினுடைய செயல்தான ஒழிஞ்சி இதனால் யாரையும் வன்முறையை நோக்கியோ இல்லது சட்டத்திற்கு புறமான செயல்களில் ஈடுபடாமல் இதை காவல்துறையில் கண்டிப்பாக நமக்கு நியாயம் தருவார்கள் என்று நம்பி இருப்போம். நம் இரத்த உறவுகளே, வணக்கம்.